கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான நாள் இந்த ஈஸ்டர். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். ஆம், இயேசு நம் பாவங்களுக்காக மரித்து மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து சாத்தானை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். கிறிஸ்தவத்தின் முதுகெலும்பும் அடிப்படை சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் தான் இருக்கின்றது. இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கின்றார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் வரலாற்று உண்மை எனவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் 40 நாட்கள் உலகத்தில் தங்கியிருந்து தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கும் அவரை பின்பற்றிய அநேகருக்கும் காட்சியளித்து பேசினார் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இந்த வீடியோவில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு மக்களுக்கு காட்சியளித்து பேசிய 12 சந்தர்ப்பங்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். இயேசுவை கைது செய்து 39 முறை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறைந்தார்கள். அவர் நமக்காக மரித்தார். இதை பற்றிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளலாம். இயேசுவை கண்மலையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையிலே வைத்தனர். இயேசுவை வைத்த கல்லறையானது அவரை கட்டி காக்க முடியவில்லை. யூத போர் சேவகராலும் இயேசுவின் கல்லறையை காக்க முடியவில்லை. எந்த அரசாங்க சட்டங்களும் அரசாங்க முத்திரையும் அவரை கல்லறையில் அடக்கி வைக்க முடியாமல் போனது. ஆம், இயேசு அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையில் மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமேயும் இவர்களுடன் கூட மற்ற ஸ்திரீகளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அவர்கள் இயேசுவுக்கு சுகந்த வர்க்கம் இடுவதற்காக அவைகளை வாங்கி கொண்டு கல்லறைக்கு வந்தனர். அப்போது பூமி மிகவும் அதிர்ந்ததை பார்த்தனர். அங்கே கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வந்தவன் கல்லறை வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். கல்லறையை காவல் காத்து கொண்டிருந்த காவலாளர்கள் தூதனை பார்த்து பயந்து செத்தவர்களை போல அதிர்ச்சி அடைந்து உறைந்து விட்டார்கள். தூதன் ஸ்திரீயை பார்த்து, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கல்லறையை பாருங்கள், அவர் இங்கு இல்லை. இந்த செய்தியை சீஷர்களுக்கு சொல்லுங்கள். இயேசு கலிலேயாவுக்கு போகின்றார். அங்கே அவரை நீங்கள் காண்பீர்கள் என்று இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை தேவதூதன் முதலாவதாக அறிவித்தான். மகதலேனா மரியாள் வேகமாக ஓடி சென்று இதை அறிவித்தாள். இதை கேட்ட உடனேயே, என்ன அப்படியா என்று ஆச்சரியப்பட்டு பேதுருவும் யோவானும் விழுந்தடிச்சு ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் யோவான் வாலிபன் என்பதால் பேதுருவை ஓவர்டேக் செய்து ஃபாஸ்டாக ஓடினான். ஆனாலும் முந்தி சென்ற யோவான் பயந்து கல்லறைக்குள் போகவில்லை. பேதுரு பின்னால் வந்தாலும் ஆர்வத்துடன் கல்லறைக்குள் போனான். அப்போது இயேசுவை சுற்றியிருந்த சீலைகள் கீழே கிடப்பதையும் தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடன் வைக்காமல் தனியே ஓரிடத்தில் மடித்து வைத்திருப்பதையும் கண்டான். யோவானும் அதை பார்த்தான். இருவரும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்தனர். இயேசுவின் முதல் தரிசன காட்சி மகதலேனா மரியாளுக்கு. இந்த மகதலேனா மரியாளிடம் இருந்து 7 பிசாசுகளை இயேசு துரத்தி இருந்தார். அவள் இயேசு கல்லறையில் இல்லையே என்று அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது இயேசு முதன்முதலாக தரிசனமாகி அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். அவள் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனால் அது இயேசுதான் என்று அவளுக்கு தெரியவில்லை. யாரோ தோட்டக்காரர் போல என்று நினைத்து, பாருங்க ஐயா, இயேசுவை காணோம், இயேசுவை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, எங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க, நீங்க பாத்தீங்களா என்று கேட்டாள். அப்பொழுது இயேசு, மரியாளே என்று அழைத்தார். அந்த குரலை கேட்டவுடன், ரபுனி, நீங்களா என்று அழைத்தாள். ரபுனி என்றால் போதகரே என்று அர்த்தமாம். உயிர்த்தெழுந்த இயேசுவை முதன் முதலாக காணும் பாக்கியம் இந்த மகதலேனா மரியாளுக்கு கிடைத்தது. இயேசுவின் 2வது தரிசன காட்சி கல்லறையில் இருந்து திரும்பி வந்த பெண்களுக்கு. கல்லறைக்கு வந்த பெண்கள் தாங்கள் பார்த்த விஷயத்தை சீஷர்களுக்கு அறிவிக்க சென்றபோது இயேசு அவர்களுக்கு எதிர்பட்டு அவர்களை பார்த்து வாழ்க என்று வாழ்த்தினார். அவர்கள் உடனே ஆச்சரியத்திலும் சந்தோஷத்திலும் இயேசுவின் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என்னுடைய சகோதரரிடம் கலிலேயாவுக்கு போகும்படி சொல்லுங்கள், அங்கே நான் அவர்களை சந்திப்பேன் என்று கூறினார். இயேசுவின் சீஷர்கள் அவர் கைதான போது அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடி போனதையும் அவர்களுடைய அவிசுவாசத்தையும் பொருட்படுத்தாமல் சீஷர்களை தமது சகோதரர்கள் என்று அன்போடு அழைப்பதை பார்க்கிறோம். இதுதான் இயேசுவின் அன்பு. இயேசுவின் 3வது தரிசன காட்சி பேதுருவுக்கு. இயேசுவை 3 தரம் பேதுரு மறுதளித்தார். பின்னர் மனம் திருந்தினார். பேதுருவை இயேசு மன்னித்து ஏற்றுக்கொண்டதை தெரிவிப்பதற்காகவும் பேதுருவை தேற்றுவதற்காகவும் இயேசு பேதுருவுக்கு தனிப்பட்ட விதத்தில் தரிசனமாகி காட்சியளித்தார். இயேசுவின் 4வது தரிசன காட்சி எம்மாவூருக்கு போகும் வழியில் 2 சீஷர்களுக்கு. இயேசு உயிர்த்தெழுந்த அன்றைய தினத்தில் 2 பேர் எருசலேமில் இருந்து 8 மைல் தூரத்தில் உள்ள எம்மாவு என்ற கிராமத்திற்கு போகும்போது இயேசுவை பற்றி பேசிக்கொண்டே போனார்கள். அவர்களோடு கூட இயேசுவும் சென்றார்.
ஆனால் அவர்கள் அவர்களுடன் வருவது இயேசுதான் என்பதை அறியவில்லை. இயேசு அவர்களை பார்த்து, ஏன்பா துக்கத்தோட போறீங்க என்று கேட்டார். அவர்கள் உடனே, உனக்கு விஷயம் தெரியாதா? இயேசுவ தெரியாதா உனக்கு? அவர் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி, ஆனால் அவரை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்கப்பா. அவர் தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பாருன்னு நாங்கள் நம்பிட்டு இருந்தோம், ஆனா இப்படி ஆய் போச்சு என்று கூறினர். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று அந்த பெண்கள் கூறியதை இவர்கள் நம்பவில்லை. அப்பொழுது இயேசு அவர்கள் வேத வாக்கியங்களை அறியாததால், மந்த இருதயம் உள்ளவர்களே என்று கூறி மோசே முதல் அநேக தீர்க்கதரிசிகள் கூறிய வேத வாக்கியங்களில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டுள்ளதை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்பொழுது அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. இயேசு அவர்கள் வீட்டிற்கு சென்று அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு பிட்டு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை அறிந்தார்கள். உடனே இயேசு மறைந்து சென்று விட்டார். இயேசுவின் ஐந்தாவது தரிசன காட்சி தோமாவை தவிர மற்ற எல்லா சீஷர்களுக்கும் மற்றும் அவர்களோடு கூட இருந்தவர்களுக்கும். இயேசு மறித்ததும் சீஷர்கள் நம்மையும் கொன்று விடுவார்களோ என்று பயந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து பயத்தோடு கதவுகளை பூட்டி கொண்டு ஒரே வீட்டில் மறைந்திருந்தனர். எந்த பூட்டப்பட்ட கதவும் இயேசுவை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இயேசு பூட்டியிருந்த அந்த வீட்டுக்குள் வந்து அவர்களின் நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்று கூறினார். இயேசு மகிமையடைந்த சரீரத்தோடு அங்கு வந்திருந்தார். அவர்களிடம் தன்னுடைய ஆணி பாய்ந்த கைகளையும் ஈட்டியால் குத்தப்பட்ட விலாவையும் காண்பித்தார். அவர்கள் இயேசு மீண்டும் வந்துவிட்டார் என்று அவரை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டனர். இயேசுவின் ஆறாவது தரிசன காட்சி ஒரு வாரத்திற்கு பின்பு ஞாயிற்றுக்கிழமை இரவில் எல்லா சீஷர்களுக்கும். இயேசு ஒரு வாரத்திற்கு பின்பு மீண்டும் சீஷர்கள் இருந்த வீட்டிற்கு வந்தார். அப்பொழுது தோமாவும் அங்கே இருந்தான். இயேசு அவர்கள் நடுவே தோன்றி, உங்களுக்கு சமாதானம் என்று கூறினார். அதற்கு முன்பாக சீஷர்கள் இயேசுவை பார்த்தோம் என்று தோமாவிடம் கூறிய போது, என்ன இயேசுவை பார்த்தீர்களா? என்ன கதை சொல்றீங்க? இயேசுவை நான் பார்த்தாதான் நான் நம்புவேன். அவர் காயங்கள்ல என் விரல வச்சு தொட்டு பார்த்தாதான் நம்புவேன் என்று தோமா கூறியிருந்தார். இப்போது இயேசு தோமாவிடம் வந்து, உன் விரலை நீட்டு, என் கைகளை பார், உன் கைகளை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாக இராதே என்று கூறினார். கண்டிப்பாக தோமா அந்த நேரத்தில் மனம் கசந்து கதறி அழுதிருப்பார். அறியாமையினால பேசிட்டேன், மன்னிச்சிருங்க இயேசுவே என்று கெஞ்சி கதறி இருப்பார். இயேசு தோமாவை பார்த்து, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கூறினார். இயேசுவின் ஏழாவது தரிசன காட்சி கடற்கரையில் ஏழு சீஷர்களுக்கு. திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்த நினைத்து அங்கு இயேசு சென்றார். மனுஷர்களை பிடிக்க அழைக்கப்பட்ட சீஷர்கள் மறுபடியும் மீன்களை பிடிக்க கடலுக்கு சென்று விட்டனர். அவர்களுடைய பின்மாற்றத்தினால் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் அவர்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. விடியற்காலமான போது உயிர்த்தெழுந்த இயேசு கரையில் நின்றார். அவர்தான் இயேசு என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, சாப்பிட்றதுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருக்காப்பா என்றார். அவர்கள் ஒண்ணுமில்லை ஐயா என்று சொல்ல, உடனே இயேசு வலது புறமாக வலையை போட சொன்னார். அப்பொழுது அவர்கள் திரளான மீன்களை பிடித்தனர். அப்போது அன்பின் சீஷன் யோவான் பேதுருவை பார்த்து, பேதுருவே, அவர்தான்ப்பா கர்த்தர் என்று சொன்னான். உடனே பேதுரு கடலில் இருந்து குதித்து இயேசுவிடம் வந்தான். இயேசுவோ அங்கு அவர்களுக்காக கரி நெருப்பு போட்டு அப்பமும் மீனும் வைத்து காத்து கொண்டிருந்தார். இயேசுவின் அன்பின் ஆழத்தை அப்பொழுது சீஷர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த அப்பமானது ஜீவ அப்பமாகிய இயேசுவை குறிக்கின்றது. அவர் வைத்திருந்த மீனானது ஆத்துமாக்களை குறிக்கின்றது. இயேசு அங்கே போட்டிருந்த கரி நெருப்பானது அக்கினி அபிஷேகத்திற்கு அடையாளமாக இருக்கின்றது. விடியும் வரை ஒரு மீன் கூட பிடிக்க முடியாமல் இருந்த சீஷர்கள் இயேசுவின் வார்த்தைப்படி போட்டபோது 153 மீன்களை பிடித்தார்களாம். இயேசுவின் எட்டாவது தரிசன காட்சி கலிலேயாவில் 500 பேருக்கு. இயேசு கலிலேயாவுக்கு வருவேன் என்று கூறியதால் உண்மையாக அவரை விசுவாசித்தவர்கள் அவரை பார்க்க வேண்டும் என்கிற விருப்பத்தில் 500 பேருக்கும் அதிகமானவர்கள் அங்கு காத்திருந்தனர். அவர்களுக்கு இயேசு தரிசனமானார். இயேசுவின் ஒன்பதாவது தரிசன காட்சி யாக்கோபுக்கு. இந்த யாக்கோபு இயேசுவின் சகோதரன். யாக்கோபு நிருபத்தை எழுதியவர். இவருக்கு தனிப்பட்ட விதத்தில் இயேசு தரிசனமானார். அதன் பின்பு அப்போஸ்தலர்களுக்கும் தரிசனமானார். இயேசுவின் பத்தாவது தரிசன காட்சி இயேசுவின் சீஷர்களுக்கு. இந்த தரிசன காட்சியில் சீஷர்கள் இயேசுவின் பிரதான கட்டளையை பெற்றார்கள். இயேசு ராஜாதி ராஜாவாக வானத்திலும் பூமியிலும் தனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருப்பதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே இருப்பேன் என்று வாக்களித்தார். இயேசுவின் 11வது தரிசன காட்சி பரமேறுதலின் போது அப்போஸ்தலர்களுக்கு. அவர்களிடம் தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். பரமேறி சென்றார்.
இயேசுவின் 12வது தரிசன காட்சி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தமஸ்குவிற்கு சவுல் கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி போகையில் வானத்திலிருந்து ஒரு ஒளி பிரகாசித்து இயேசு சவுலுக்கு தரிசனமாகி அதன் விளைவாக சவுல் பவுலாக மாறி தேவனுடைய ராஜ்யத்திற்காக இறுதி மூச்சு வரை அயராது உழைத்தார். இதுவே உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தி காட்சியளித்த 12 சம்பவங்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினால் நாம் பெறும் நன்மைகள் என்ன? இயேசு எப்போதும் உயிரோடு இருக்கிறவர், ஆகையால் முற்று முடிய நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கின்றார். இயேசு உயிரோடு எழுந்த தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இயேசு உயிர்த்தெழுந்ததினால் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கின்றார். இயேசு உயிரோடு எழுந்து தம்மை விசுவாசிப்பவர்களுக்கு வரங்களை அளிக்கின்றார். இயேசு உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கின்றது. இயேசு உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு புது வாழ்வு கிடைக்கின்றது. இயேசு உயிரோடு எழுந்ததால் பரிசுத்த ஆவியானவர் இப்போது நமக்குள் வாசம் செய்கின்றார். இயேசுவின் உயிர்த்தெழுதலானது நாமும் உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு கிடைக்கின்றது. இயேசு உயிரோடு எழுந்து இப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கின்றார். இயேசு உயிரோடு எழுந்து நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். இயேசு நம் ஒவ்வொருவரையும் உன்னதமான ஆசீர்வாதங்களினால் நிரப்பி திருப்தியாக்கி வழிநடத்துவாராக. அனைவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியங்களையும் அறிய நம் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். எங்களோடு இணைந்திருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.